மீன் குழம்பு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஃபஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறம் பாதி பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ வெங்காயம் பொன்னிறமான அப்புறமா இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் இது கூடவே ஒரு தக்காளியை நான் சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ நல்லா அது நல்லா வதங்கின அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் கால் டீஸ்பூன் வந்து கடுகு அப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பை அண்ட் இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்ச பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா பாயில் ஆகட்டும் உப்பையுமே செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு இப்போ இது கூடவே ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் நான் இப்போது வந்து ஃபிஷ் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க ஃபிஷ் பீசஸ் உடஞ்சிரும் இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்குனிங்கன்னா ஒரு டேஸ்டியான ஃபிஷ் கறி ரெடி கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்